ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெயினிங் டாபிக்ஸ். அதான் நம்ம நான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூம் டிவி சொல்லக்கூடிய ஒரு அஃபிஷியலான வெப்சைட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து விஜய் சார்லேருந்து நீங்கள் தனுஷ் சார் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலுமே நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து தமிழ் சினிமா ஸ்ட்ரீமிங்ஸ் வந்து உங்கள் ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட டச் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க பாஸ்ட்டில். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட மேனரிசம் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து தமிழ் சினிமாவில் பயன்படுத்தியிருக்காங்க. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவரை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய படங்கள் வந்து எடுத்திருக்காங்க. அது மறக்க முடியாத விஷயம். நம்ம என்ன தான் நம்ம வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் ஆனாலும் பெரிய செலிபிரிட்டி ஆன ஃபேன்ஸாக இருந்தாலுமே அவங்க வந்து யாரோ ஃபேனாக இருப்பாங்க, கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஃபேன்ஸ் ஃபேனாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இப்போ வந்து விஜய் சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் வந்து ரஜினி சாரோட சிஷ்யன், நான் வந்து ரஜினி சாரோட யங் கேப்டன் இளைய தளபதி சொல்லியிருக்காரு. அது தொடர்ந்து வந்து நான் ஒரு ரஜினி ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேடில் வந்து அவர் சொல்லியிருப்பார். வளர 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 அந்த ஒரு விஷயம் வந்து கம்மியாச்சு அவருக்கு. ஸோ மெச்சூர் தனமாக என்னென்னு தெரில. தொடர்ந்து தனுஷ் சார் வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பார்ப்பில், எப்பயுமே மனசில் என்ன தொடுதோ அதை வந்து அப்படியே பேசிடுவாப்பில். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட அந்த மேனரிசம் வந்து அவரும் பின்பற்றியிருக்காரு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் ரஜினி முருகன் போன்ற படங்கள் ப்ளஸ் நிறைய படங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல செலிபிரிட்டி சிம்பு சாராக இருக்கட்டும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் மாங்கல்யம் நீங்கள் சாங்கில் கூட பார்த்தீங்கன்னா சிம்பு சார் வந்து பண்ணுற சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட அந்த 70s சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அப்படி தான் பண்ணுவாப்பில், அதை வந்து அப்படி ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படத்தில். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.